வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் ப்ளே ட்ரீம் லெவன் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன மேட்ச்சுக்கான ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோன்னா, விவோ ப்ரோ கபடி பெங்களூர் புல்ஸ் வர்சஸ் யூ மும்பாக்கான ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ கபடி வந்து பார்த்திங்கன்னா 2019 நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 வருஷம் பிரேக்குக்கு அப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2021 நடத்துகிறாங்க. கோவிட்னால 2 வருஷம் நடக்கலை கபடி. ஸோ கபடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான கேம் அப்படின்னு நினைக்க முடியாது. ஏன்னா கபடியை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு இதில் உள்ள அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாத நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பா. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நம்மளோட ஒரிஜினல் சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா தமிழ் அண்ட் ட்ரீம் லெவன், 9300 பேர் மெம்பர்ஸ் நம்ம சேனல் இருக்காங்க. ஸோ இது மட்டும்தான் நம்மளோட ஒரிஜினல் சேனல். ஸோ கரெக்டாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க, வேறு எந்த ஃபேக்கான சேனல்லையும் ஜாயின் பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் இதில் உள்ள அட்வான்டேஜ் சொல்கிறேன். ஸோ கபடியை பொறுத்த வரைக்கும் சீரீஸ் லீடர் போர்டு அப்படின்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்போர்ட்டஸி ஆப்லேயும் விஷன் லெவன் ஆப்லேயும் ஃபேண்டஃபைட் ஆப்பில் ஆல்சோ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விஷன் லெவன் ஆப்பில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே 2 வீடியோவில் இதை பற்றி சொல்லிட்டேன். ஸோ இருந்தாலும் கபடியோட ஃபஸ்ட் வீடியோ அப்படிங்கிறதுனால ஒரு சில வீடியோக்கு சொன்னால் யூஸருக்கு வந்து நல்லா தெரியும் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்தீங்கன்னா 10 லட்சரூபா, ரெண்டாவது வந்தீங்கன்னா 5 லட்சரூபா, 3, 4, 5 வந்தீங்கன்னா 2 லட்சரூபா, 10க்குள்ளே வந்தீங்கன்னா 1 லட்சரூபா. ஸோ இந்த லீடர் போர்டு வந்து நம்ம ஈஸியாக டார்கெட் பண்ணி அடிக்கணும்னு நினச்சா அடிக்கலாம். ஸோ நீங்களும் இதில் வின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என் கூட சேர்ந்து நீங்களும் தாராளமாக இதில் வந்து ப்ளே பண்ணலாம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், விஷன் லெவன் ஆப்போட லிங்க்கு கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி 6 கிராண்ட் லீக் டெமோ டீம்ஸ் வந்து நம்மளோட சேனலில் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு சில சேஞ்ச் பண்ணியோ இல்லை அதே டீமை கூட போட்டு நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். கபடியை பொறுத்த வரைக்கும் மொத்தமே 40 நிமிஷம் கேமு தான். ஸோ ஸ்போர்ட்டஸி ஆல்சோ உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், 8 லட்சரூபா ஒர்த்து, இங்கே பார்த்தீங்கன்னா 50 லட்சரூபா. ஸோ என்னோடய சூஸ் பார்த்தீங்கன்னா விஷன் லெவனில் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அதுக்காக நான் வந்து ஸ்போர்ட்டஸ்லேயும் ப்ளே பண்ணாதீங்கன்னு நினைக்கல. ஸோ நான் கண்டிப்பாக ஸ்போர்ட்டஸ்லேயும் ப்ளே பண்ணுவேன். ஏன்னா 8 லட்சரூபாங்கிறதும் சும்மா சாதாரண அமௌண்ட் இல்லை. அட்லீஸ்ட் இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் வாங்கினா கூட நமக்கு வந்து ஒரு இந்த சீரீஸ் முடியும் போது நமக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 10,000 ஒரு 15,000 சும்மா கிடைக்கும் இன்வெஸ்ட் பண்ணாமலே. ஸோ அதுக்காக தான். ஸோ இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, நம்ம வந்து ஃபஸ்ட்டு கபடியோட ரூல்ஸை வந்து உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நண்பா. ஸோ கபடியோட ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் நடக்கும். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 40 நிமிஷம் நடக்கும். ஸோ இதுதான் கபடியோட டோட்டல் டைமு. ஸோ 40 நிமிஷம் கேம்ங்கிறதுனால ஈஸியாக இருக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ப்ரெடிக்ட் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் நம்ம 7 பிளேயர் தான் ஒரு டீமுக்கு செலக்ட் பண்ண போகிறோம் நண்பா. ஸோ 7 பிளேயர் தான் நம்ம வந்து செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் எழுதுகிறேன். ஸோ 7 பிளேயர் தான் நம்ம வந்து செலக்ட் பண்ண போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், யாருக்கு இது கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரைடருக்கான அட்வான்டேஜை நான் சொல்கிறேன். ஒருத்தர் பாடி போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரைடர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ரைடர் ஒருத்தனை தொட்டுட்டு வந்துட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 பாயிண்ட் கொடுப்பாங்க. அதே தான் ஒரு போனஸ் போட்டுட்டு வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 2 பாயிண்ட் கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பர் ரைடு, அதாவது சில மேட்ச் 3 பேர் தொட்டுட்டு வந்துட்டாரு அப்படின்னா அது வந்து சூப்பர் ரைடாகும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட் கொடுப்பாங்க நம்ம ட்ரீம் லெவனில். அவர் வந்து அந்த மேட்ச்சில் மொத்தமாக ஒரு 10 பாயிண்ட் எடுத்துட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் 10 வாங்கிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட் போனஸாக கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு ரைடர் வந்து அங்கே பாடி போயிட்டு ஒருத்தரையுமே தொடாமல் சும்மா வந்துட்டார் அப்படின்னா போன சும்மா அடி இது மட்டும் வச்சுட்டு வந்துட்டார் அப்படின்னு நினச்சிங்கன்னா -2 பாயிண்ட் கிடைக்கும். ஸோ இதுதான் ஒரு ரைடருக்கான ஒரு அட்வான்டேஜ் நண்பா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லான ரைடு, போனஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ரைடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர் 10. இது வந்து ரைடில் எதுவுமே பண்ணலை அப்படின்னா இந்த பாயிண்ட்டு கிடைக்கும். ஸோ இப்போ ரைடருக்கான இது பார்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டிஃபெண்டர், அதாவது டிஃபெண்டருக்கு எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு ரைடர் பாடி வர்றதை ஒத்தையில் நின்று பிடிச்சார் அப்படின்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 பாயிண்ட் கொடுப்பாங்க நண்பா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பர் டேக்கிள், 3 பேர் இருக்கும்போது ரைடரை பிடிச்சாங்க அப்படின்னா 8 பாயிண்ட் கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபெண்டர் வந்து 5 பாயிண்ட் ஹை ஃபை வாங்கினார் அப்படின்னா 10 பாயிண்ட் வந்து அவருக்கு வந்து போனஸாக கிடைக்கும் நண்பா. அதே மாதிரி ஒருத்தரை பிடிச்சி அந்த ரைடர் வந்து அவுட் ஆகாமல் போயிட்டார் அப்படின்னா அந்த அவருக்கு அந்த டிஃபெண்டர் பிடிச்ச டிஃபெண்டருக்கு வந்து -1 பாயிண்ட் கிடைக்கும். ஸோ இதுதான் டிஃபெண்டருக்குள்ள வித்தியாசம். ஸோ இது தெரியாமல் டீம் கிரியேட் பண்ணுறது வந்து பெரிய முட்டாள்தனம். ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க. சும்மா பெர்சன்டேஜை வச்சு டீம் போடுறது அதெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு என்ன இதுக்கு என்னென்ன பாயிண்ட்டு ட்ரீம் லெவனில் கொடுக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். அதில் யாருக்கு அட்வான்டேஜ் அப்படிங்கிறதெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் சொன்னால்
என்னோடய இது வந்து போயிடும். ஸோ என்னோடய ட்ரிக்ஸ் எல்லாமே போயிடும். ஸோ அதனால் நான் வந்து என்னோடய ட்ரிக்ஸை வந்து நான் வந்து வெளியே ஷேர் பண்ணல. ஸோ இருந்தாலும் பாயிண்ட்ஸ் இவ்வளோ இவ்வளோ பாயிண்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன் நண்பா. ஸோ ஏன்னா நம்ம வந்து ஃபோர் மெம்பர் லீக் நோ. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய தமிழ் சேனல்களே பார்த்திங்கன்னா எல்லாருமே இப்போ ஃபோர் மெம்பர் லீக் அதே தான் சொல்லிக்கிட்டே வராங்க உங்களுக்கு. ஸோ அதனால் எனக்கு வந்து எந்த ஒரு ட்ரிக்ஸையும் நான் வந்து வெளியே சொல்ல விரும்பலை. ஸோ அப்படி உங்களுக்கு இல்லை ப்ரோ, எனக்கு கண்டிப்பாக நான் வந்து டீம் நிறைய ரூபா இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவன் எனக்கு வந்து சொல்லுங்கள் அப்படின்னா கண்டிப்பாக டெலகிராமில் என்னோடய பாட்டுக்கு வாங்க. 5 நிமிஷம் ஆனாலும் சரி, 10 நிமிஷம் ஆனாலும் சரி, உங்களுக்கு என்னென்ன ட்ரிக்ஸ் இருக்குது எல்லாத்தையுமே உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜிலே தட்டி விட்ருவேன். ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு யாருக்குமே. ஸோ நம்ம யூஸருக்கு யாருக்கும் பிரச்சனை இல்லை, பெரிய பெரிய சேனல்காரங்களுக்காக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா விஷன் லெவன் வந்து ஒரு பிராண்டான ஆப்பா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அது வந்து இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவனுக்கே டஃப் கொடுக்குற லெவலுக்கு வரக்கூடிய ஒரு ஆப்னா அது ட்ரீம் விஷன் லெவனாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கபடி லீக்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 3 டீமோட அஃபிஷியல் பார்ட்னராக இருக்காங்க. ஸோ சும்மா ஏதோ ஒரு கம்பெனியெல்லாம் கொண்டு பார்ட்னராக வைக்க மாட்டாங்க, ஓரளவுக்கு நல்ல பிராண்டான கம்பெனி தான் பார்ட்னராக வைப்பாங்க. புனேரி பல்டன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹரியானா ஸ்டீல்ஸ், அதுக்கப்புறம் டபாங் டெல்லி, இந்த மூணோட அஃபிஷியல் பார்ட்னர் தான் விஷன் லெவன். ஸோ அதனால் நமக்கு இந்த கபடி லீக்கில் நிறைய ஆஃபர் கொடுப்பாங்க விஷன் லெவன் ஆப்லேருந்து. ஸோ தயவு செஞ்சு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி விளாண்டுக்கோங்க. ட்ரீம் லெவனில் உங்களுக்கு வந்து அதாவது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட்ஸ் இஷ்யூ நிறையா வரும், ஆனால் விஷன் லெவனில் வராது. ஸோ விஷன் லெவன் அப்புறம் ஃபேன்டஃபைட் ஸ்போர்ட்ஸ் இந்த 3 ஆப்பையும் போய் சீக்கிரமாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க நண்பா. ஸோ இப்போ நம்ம ப்ரெடிக்ஷனுக்குள்ளே போகலாம், அது எதுவுமே இல்லாமல். ஸோ 2 டீமுக்கான ஸ்குவாட் நேம் லிஸ்ட் இதில் கொடுத்துருக்கேன் நண்பா, நீங்கள் பார்த்துக்கோங்க. அதாவது பெங்களூருக்கும் கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ மும்பை, 2 டீமுக்கான ஸ்குவாட் நேம் லிஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ பாசிபிள் லெவன் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ பாசிபிள் லெவன்னா கபடியில் மொத்தம் 7 பிளேயர் தான் பாசிபிள் லெவனில் இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து எத்தனை வாட்டி வேணாலும் சப்ஷூட் பண்ணி ஆடலாம். ஆனால் பேஸ்கெட் பால் மாதிரி இங்கே வந்து சப்ஷூட் வந்து அதிகமாக இருக்காது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பேஸ்கெட் பால் வந்து உடனே உடனே சப்ஷூட் மாற்றுவாங்க, ஆனால் கபடியில் வந்து அந்த மாதிரி உடனே உடனேலாம் சப்ஷூட் மாற்ற மாட்டாங்க, கொஞ்சம் டைம் எடுப்பாங்க. ஏதோ இப்போ ஒரு ரைடர் தான் உள்ளே இருக்கார், அப்போ அவர் வந்து டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ரைடரை வெளியே தூக்கிட்டு ஒரு டிஃபென்ஸை உள்ளே போடுவாங்க, அவ்வளோதான். ஒரு சின்ன சேஞ்சு தான் பண்ணுவாங்க, ஃபுல் டைம்லாம் வந்து இது பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் மெயினாக பாசிபிள் லெவலில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸுக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ லைன் அப்பும் நமக்கு வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே லைன் அப் போடுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது ட்ரீம் லெவலில், அதனால் கரெக்டாக ப்ளே பண்ணுங்கள், ஈஸியாக வின் பண்ணலாம். ஸோ பவன் சிராஜ், பவன் குமார் பார்த்தீங்கன்னா பெங்களூர் ப்ளூஸில் இவர் தான் கேப்டன். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டு 2-3 ஐபிஎல்னு வந்துருச்சு கபடி லீக் ப்ரோ கபடியை பொறுத்த வரைக்கும் இவர் தான் பெரிய ஸ்டாராக இருக்கார் நண்பா. ஏன்னா இவர் ரைடு போனாலே வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ இவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவீன், பிரதீப் நர்வால் இவங்களாம் ஒரு வேறு லெவல் ஸ்டார் லெவல் ரைடர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 100 பேர் ட்ரீம் லெவன் விளாடுறாங்க அப்படின்னா 99 பேர் வந்து பவனை தான் வந்து கேப்டனாக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரஞ்சித்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடு பிளேயர் தான், நல்லா ஆடக்கூடிய பிளேயர். ஸோ லாஸ்ட் சீசனில் கூட பார்த்தீங்கன்னா நல்லாவே ஆடினார். ஸோ ரஞ்சித் கண்டிப்பாக பிளேயிங் லெவனில் இருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா மோர், ஒரு பெஸ்ட்டு ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் ரைடர் தான், ஆனால் இருந்தாலும் நல்லா டிஃபனும் நல்லா பண்ணுவார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மோஹித் பார்த்தீங்கன்னா ரைட்டு கார்னரில் ஆடக்கூடிய பிளேயர், ஆர்சினா ரைட்டு கார்னரில் நிற்கக்கூடிய ஒரு பிளேயர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷுராப் நடாலை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட்டு கார்னரில் நிற்கக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ கார்னரில் நிற்கக்கூடிய பிளேயர்ஸுக்கு நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுங்க, ஏன்னா அவங்க வந்து நிறையா பேரை டேக்கிள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகேந்தர் சிங்கை வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு கவர், அதாவது கார்னர் வேறு கவர் வேறு. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்காங்க, நிறையா பொசிஷன் இருக்குது கபடியில். ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸோ கவர்னால் பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் பக்கத்தில் நின்று ஆடக்கூடிய ஒரு பேர் தான் அது கவர் பொசிஷன் அப்படிம்பாங்க. எங்கள் ஊரில் சொல்லலாம் ஆர்ச்சி அப்படிம்பாங்க, அந்த எங்கள் தூத்துக்குடி சைடில் சொல்லலாம் அதை ஒரு மாதிரி சொல்லுவாங்க, இங்கே வந்து டீசெண்டாக இங்கிலீஷில் சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமித் ஷாரோன் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரைட்டு கவரில் ஆடுவார். ஸோ அவங்களுக்கு சப்போர்ட்டாக கார்னருக்கு சப்போர்ட்டாக ஆடுறவங்களுக்கு பேர் இது சொல்லுவாங்க. ஸோ எங்கள் ஊர்லேயும் ஒரு பெரிய கபடி டீம் இருக்குது, நீங்கள் வந்து யூடியூப்பில் சவுத் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு அடித்து பார்த்தா உங்களுக்கு தாராளமாக தெரியும். எங்கள் ஊர் கபடி டீம் நேம் வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் யூடியூப்பில் சும்மா நேரம் போல் அப்படின்னா நீங்கள் அடித்து பாருங்கள், நல்லா நிறைய சூப்பராக விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் தான் எல்லாருமே இருப்பாங்க. எங்கள் ஊர் சைடில் வந்து ஃபுல்லாகவே கபடி தான் ஃபேமஸ். அதனால் எனக்கு கிரிக்கெட் வீடியோ போடுறேனோ இல்லையோ கபடி வீடியோ கண்டிப்பாக டெய்லி ப்ரெடிக்ஷன் வீடியோ நான் போட்டுருவேன் நண்பா. ஸோ இந்த பாசிபிள் லெவனில் முக்கியமான பிளேயர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பவன் நண்பா, ரொம்ப முக்கியமான பிளேயர்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் நல்ல ஒரு ரைடர், ஏன்னா ரைடருக்கு நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃபெண்டரில் இந்த ரெண்டு பேருமே ரொம்ப முக்கியமான டிஃபெண்டர் நண்பா, ஏன்னா ரெண்டு பேருமே ரிட்டைன் பண்ணாங்க பெங்களூர் பூல்ஸ். ஸோ அதனால் ரெண்டு பேருமே ரொம்ப முக்கியமான டிஃபெண்டர், நடாலும் சரி மகேந்தர் சிங்கும் சரி ரொம்ப நல்ல டிஃபெண்டர். மகேந்தர் சிங்லாம் பயங்கரமாக அடிப்பார், ஸோ கண்டிப்பாக அவரை எடுத்துக்கோங்க. ஸோ பெங்களூர் பூல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த நாலு பேர் கொஞ்சம் நம்ம முக்கியமான பிளேயர்ஸ் நண்பா. ஸோ கிரிக்கெட்டை மாதிரி ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, கபடி வந்து சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வீடியோவோட டைமும் கம்மியாக தான் இருக்கும், ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ யூ மும்பாவை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்தில் வந்து 2015-16 அந்த டைமில் யூ மும்பாவை வந்து அடிச்சிக்கவே முடியாது அப்படிப்பட்ட டீமாக இருந்தாங்க. அனுப் குமார் அப்படி பெரிய பெரிய சுரேந்தர் நடாலு மோகித் சில்லர் இவங்களாம் அப்போ அந்த டைமில் யூ மும்பாவில் தான் ஆண்டாங்க. ஸோ அந்த லெவலுக்கு ஒரு முக்கியமான டீமாக இருக்கும் யூ மும்பா. ஸோ இந்த வாட்டியும் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ ரைடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அபிஷேக் சிங். ஸோ அபிஷேக் சிங்கை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் சீசன்லேயுமே அங்கே தான் இருந்தார், நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஜித் குமார் நம்மளோட தமிழ்நாடு பிளேயர், நல்லா ஆடக்கூடிய பிளேயர் நண்பா. ஸோ லாஸ்ட் சீசனில் கூட பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாசுக்கு அவர் மட்டும்தான் கடந்த உயிரை கொடுத்து ஆடி கொடுத்தாரு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் வந்து யூ மும்பா எடுத்தாங்க. ஸோ கண்டிப்பாக மெயின் ரைடராக தான் இருப்பார்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் இந்த டீமில் நிறைய பேர் வச்சுருக்காங்க, பேங்க்ராஜ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஜாங்கே காப்ரே, அதுக்கடுத்து ஆஷிஷ் குமார் இவர் வந்து லாஸ்ட் சீசனில் பெங்களூர் ப்ளூஸில் இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹரேந்திர குமார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபசல். ஸோ ஃபசலை பொறுத்த வரைக்கும் அந்த டீமோட கேப்டன் பயங்கரமான ஒரு டிஃபெண்டர் நண்பா. ஸோ மோஸ்ட்டாக எல்லாருமே பவானை எப்படி எத்தனை பேர் வந்து கேப்டனாக போட்டு வராங்களோ அதே மாதிரி பசலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வீசியாக ட்ரை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ஹையாக இருக்குது. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ரைடரில் இந்த ரெண்டு பேரும் முக்கியம், டிஃபென்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபசல் அத்ராஜ்லேயும் வந்து ரொம்ப முக்கியமான பிளேயராக இருப்பார். எல்லாருக்குமே தெரியும், கபடி பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் ஃபசல் எப்படி ஆடுவார் அப்படின்னு. ஸோ காமனாக எல்லாருமே வைஸ் கேப்டன் இவரை தான் ட்ரை பண்ணுவாங்க, கேப்டன் வந்து பவனை ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஸ்மால் லீக்கில் யார் கேப்டன் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா பவன்குமார் கண்டிப்பாக எல்லாருமே 99% வந்து கேப்டன் நண்பா. ஃபசலை பொறுத்த வரைக்கும் ஒரு 80% பேர் வந்து கேப்டனாக போட்டுருவாங்க. ஸோ அபிஷேகை வந்து ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மூணு பேர் வந்து ஸ்மால் லீக்குக்கு வந்து பெஸ்ட்டு கேப்டன் வைஸ் கேப்டனாக இருப்பாங்க. கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் மகேந்தர் சிங்கு, ரஞ்சித்து, பேங்க்ராஜ் இந்த மூணு பேரையுமே நீங்கள் வந்து தாராளமாக கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணிக்கோங்க இவங்க மூணு பேரையுமே. ஸோ நல்ல பிளேயர்ஸாக இருப்பாங்க. ஸோ நம்ம எப்படி டீம் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ட்ரீம் லெவனில் கொஞ்சம் கிரெடிட்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் விஷன் லெவன் இந்த மாதிரி ஆப்பில் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கிரெடிட்ஸ் கம்மியாகும். ஸோ நம்ம வந்து மும்பையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டிஃபெண்டர் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர் எடுத்திருக்கேன், பி கிடையாது அதுதான் பங்க்ராஜ் அவர் சொன்ன அந்த நேமு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சிங். ஸோ இந்த மூணு பேரை வந்து நான் வந்து யூ மும்பாவில் இருந்து கவர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபெண்டர் ரெண்டு பேர் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஷாரனை வந்து நான் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரிங்கு வந்து கிரெடிட்ஸ் இல்லை நமக்கு அதனால் அவரை தான் எடுத்தாகணும், இல்லைன்னா டீமை வந்து டோட்டலாக கொஞ்சம் மாற்றுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் எடுத்திருக்கோம். ஸோ ஆல் ரைடரில் பார்த்தீங்கன்னா பவனு, அப்புறம் பார்த்திங்கன்னா ரஞ்சித், ஏன்னா ரைடர்ஸுக்கு கொஞ்சம் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க டீமில் எடுங்க. ஸோ காமனாக எல்லாருமே கேப்டனாக ட்ரை பண்ணுறது பார்த்தீங்கன்னா பவனை தான் எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்டில் தான் எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் இந்த ரெண்டு பேரையுமே போடுங்க, ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளேயர்ஸ். ரெண்டு டீமோடையும் கேப்டனுமே அவங்க தான். ஸோ இதான் நம்ம டீம் பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு ரெண்டு டிஃபெண்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு ரைடர். அதாவது இந்த டிஃபெண்டர் வந்து பெரிய லெவல் டிஃபெண்டர்லாம் கிடையாது. ஸோ அதனால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா முக்கியமான மூணு பிளேயர் இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 மொத்தமே 6 பிளேயர் தான் கரெக்டான பிளேயராக செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஒருவேளை பிளேயிங் லெவன் வந்ததுக்கப்புறம் எதுவும் சேஞ்ச் பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கலாம். ஸோ கபடி வந்து ஈஸியாக வின் பண்ணலாம், மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லா மேட்சுமே கரெக்டாக ஈக்குவலாக ப்ளே பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக விஷன் லெவனில் மட்டும் ப்ளே பண்ணுங்கள், விஷன் லெவன், ஸ்போர்ட்டஸி, அப்புறம் ஃபேண்டஃபைட். அது மட்டும் இல்லாமல் 4 மெம்பர் லீக் மட்டுமே ப்ளே பண்ணுங்கள் நண்பா. ஸோ எல்லா சீக்ரெட்டையும் சொல்கிற கூடாது. ஸோ இருந்தாலும் ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு 3 மேட்ச் இருக்குது. ஸோ 3 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு மேட்ச் வின் பண்ணால் கூட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஈஸியாக ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ 3ல ஏதாச்சும் ஒரு மேட்ச் 4 மெம்பர் லீக் வின் பண்ணால் கூட ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ தயவு செஞ்சு சும்மா அந்த ஹெட்டு கெட்டு 3 மெம்பர் லீக் எல்லாம் ட்ரை பண்ணாதீங்க, 4 மெம்பர் லீக் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பா. முக்கியமான அப்டேட் ப்ளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே சேனலில் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றி, வணக்கம். கிரிக்கெட் வீடியோ வருதோ இல்லையோ தெரியாது, ஆனால் கபடி வீடியோ டெய்லி கண்டிப்பாக வந்துடும் நண்பா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் நண்பா.